இந்த மாதிரி வெங்காயத்தால் எனக்கு 7 நாள் ரிசல்ட்லேயே இந்த மாதிரி நல்லா வளர்ந்தது. இது வெங்காயமாக நம்ம எடுக்கிறதுக்கு 2 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் டைம் ஆகும். ஆனால் இந்த வெங்காயத்தால் அதுக்கு நடுவில் 1-2 தடவை இல்லை 3 தடவை நீங்கள் கட் பண்ணி சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வெங்காயத்தால் எப்படி வளர்க்கலான்ற மெத்தட்ஸை நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எல்லாமே கடையில் வாங்கின சின்ன வெங்காயம் தான். இதில் வேர்பகுதியை நம்ம கட் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற பார்ட்டு அது மட்டும்தான் கட் பண்ண போகிறோம். அதை கட் பண்ணி வேர்பகுதியை நம்ம மண்ணில் வைக்க போகிறோம். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த வேர் தெரிகிற இடத்தை தான் நம்ம மண்ணில் வைக்க போகிறோம். இதே மாதிரி நம்ம கட் பண்ண எல்லா ஆனியனோட வேர்பகுதியை மண்ணில் வைக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் வச்ச ஆனியனை 1 வந்து தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். 2 நீங்கள் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சுருங்க. இதுக்கு வெயில் வந்து டெய்லி 4-5 hours வெயில் படுற மாதிரி நம்ம இந்த தொட்டியை வச்சுருந்தா போதும், நமக்கு வெங்காயம் நல்ல க்ரோத் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏழே நாளில் வளர்ந்த இந்த வெங்காயத்தால் நம்ம கட் பண்ணி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த பாருங்கள், நீங்கள் கட் பண்ணுறது 1-2 தடவை இல்லை 3 தடவை கட் பண்ணலாம். 1 தடவை கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அதை வளர்கிறதுக்கு 6-7 நாள் டைம் எடுக்கும். அதை நீங்கள் திரும்ப கட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம வெங்காயம் பார்க்கணுன்னா அதுக்கு 2-3 மாதம் வரைக்கும் டைம் எடுக்கும். இதே மாதிரி செடி வளர்க்குற மெத்தட்ஸ் நம்ம கார்டன் டாக் யூடியூப் சேனலில் இருக்குது. அப்புறமா gardentalk.official இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது, நீங்கள் அதுலேயும் என்ன ஃபாலோ பண்ணலாம். ஃபேஸ்புக்லேயும் கார்டன் டாக்னு நீங்கள் சர்ச் பண்ணி அதுலேயும் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி நிறைய கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலான்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.